வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துறை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர், நீலகிரி மாவட்ட மக்கள் அன்போடு அழைக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய தொகுதியிலே பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய எம்பியாக இருக்கின்ற, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற, நாளைய நாடாளுமன்ற உறுப்பினராக மாறவிருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி என்று நுழைவாயிலே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி நீலகிரி மாவட்டம் முழுவதும் தன்னுடைய தேர்தல் சிறப்புரை, தன் செய்த சாதனைகள், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் முழங்க இவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் ஆதிவாசி இன மக்களும் என்னும் அனைவரும் திரண்டு நீலமலை நெப்போலியன் ராசா அவருடைய பேச்சினை கேட்பதற்காக திறந்திருக்கின்ற பட்டாளம். அந்த பட்டாளத்தில் இடையிலே இருவண்ண கொடிகள், கருப்பும் சிவப்பும் பட்டொடி வீசி பறக்க தன்னுடைய பரப்புரையை, தேர்தல் வாக்குறுதியை, தேர்தல் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும், இந்த நீலகிரி மாவட்டத்திலே நான் எம்பியாக இருந்த காலத்தில் செய்த பணிகள் என்ன என்று பட்டியலிட்டு மக்கள் மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்துகிறார். அவரை வரவேற்க குன்னூர் கோத்தகிரி நீலகிரி மாவட்ட மக்களே அலை கடல் என திரண்டு வரவேற்பு கொடுக்கும் காட்சி. குன்னூர் பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் இதனை ஒளிப்பதிப்பு செய்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இதனை தொடர்ந்து நீலமலை நெப்போலியன் நீலகிரி நாடாளுமன்ற என்றும் உறுப்பினராக இருக்கின்ற ராசா அவர்கள் கூடலூர் பயணமாக மாலை பிரச்சாரம் நடைபெறும் என்று நீலகிரி மாவட்டத்தினுடைய மைந்தனாக, நீலமலை ராஜாவாக, பண்பின் இலக்கணம் பாபு முபாரக் அவர்கள் தெரிவித்தார்கள். ஒவ்வொரு பகுதியாக நீலமலை நெப்போலியனோடு சென்று தேர்தல் பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் இன்று மாலை கூடலூர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராசா அவர்கள் வருகிறார் என்ற செய்தியையும் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். வணக்கத்திற்குரிய குன்னூர் கோத்தகிரி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருங்குடி மக்களே, இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தலைமை ஏற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முபாரக் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய நெல்லை கண்ணன் அவர்களே, மாநில நிர்வாகிகள் அன்பிற்குரிய பரமேஸ்குமார் அவர்களே, போந்தோஸ்த் அவர்களே, அன்வர்கான் அவர்களே, வாசிம் ராஜா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய போஜன், பீமன், காளிதாஸ் உள்ளிட்ட நண்பர்களே, குன்னூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் ராமசாமி அவர்களே, ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார் அவர்களே, மேலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் லாரன்ஸ் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் கே எம் ராஜு, எஸ்போ செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர்கள் வீரபத்ரன், ராஜேந்திரன், கருப்பையா, சதக்கத்துல்லா, செல்வம் உள்ளிட்ட நண்பர்களே,
ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் ராம்குமார் அவர்களே, பேரூராட்சி தலைவர் ஜெயக்குமாரி அவர்களே, கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில்லபாபு அவர்களே, சிபிஐ பெல்லி அவர்களே, சிபிஎம் மகேஷ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மன்னரசன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பரத் மற்றும் ஜெயக்குமார் அவர்களே, மக்கள் அதிகார அமைப்பை சார்ந்த ஆனந்தராஜ் அவர்களே, திராவிட தமிழர் கட்சியினுடைய வசந்தா ராஜு உள்ளிட்ட நண்பர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி அன்புக்குரிய விஜயகுமார் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த குண்டூர் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய குழு தலைவர் சுனிதா நேரு அவர்களே, ஏனைய பேரூராட்சியுடைய செயலாளர்கள் அதிகரெட்டி முத்து, காளி, சஞ்சு, ரமேஷ்குமார், மாத்தூர் உள்ளிட்ட நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வாய்ப்பினை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதருக்கு என்னுடைய நன்றியை, உங்கள் மூலமாக இங்கிருந்து அவருக்கு வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலகிரிக்கு கடந்த 15 காலமாக வந்து கொண்டிருக்கிறேன், கோத்தகிரிக்கு வரேன், குன்னூருக்கு வரேன். 2009 நீங்கள் வெற்றி பெற்று என்னை அமைச்சராக்க போதும் வந்திருக்கிறேன். 2014 வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு பிறகு உங்களோடு இருந்திருக்கேன். 2019 மீண்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய குரலாக, ஏன் தமிழகத்தினுடைய குரலாக மோடியை, அமித்ஷாவை, இந்த ஆர்எஸ்எஸ்ஐ தோல்விக்கின்ற வேலையை உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் செய்து வந்திருக்கிறேன். இத்தனை தடவை வந்தப்பு இல்லாத எழுச்சி, வேகம், உணர்ச்சி இப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு என்ன காரணம் தெரியல. நான் கூட நினைச்சேன், ஆரம்பத்தில் கோத்தகிரிக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு தண்ணி கொடுத்துருக்கோம், குன்னூருக்கு ரிங் ரோடு ஒரு 50 கோடி கொடுத்துருக்கோம், ஊட்டியில் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கோம், கூடலூருக்கு ஒரு புதிய ஆஸ்பத்திரிலாம் கொண்டு வந்திருக்கோம். இவ்வளவும் கொண்டு வந்ததுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க நினைச்சேன். இல்லை, அதுக்காக வந்த மாதிரி தெரியல. வந்தால் அதுக்காக வந்து அமைதியாக இருப்பீங்க, இவ்வளோ வேகம் உணர்ச்சியாக இருக்காது. என்ன காரணம்? ரெண்டு காரணம்னு நினைக்கிறேன். ஒரு காரணம் 3 ஆண்டுகால முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி, அது மகளிருக்கு உரிமை தொகையாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த திட்டமாக இருந்தாலும், காலை சிற்றுண்டியாக இருந்தாலும், ஊர் முழுக்க பாலங்களாக இருந்தாலும், பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும், கல்லூரிகளாக இருந்தாலும், அவர் கொடுக்கின்ற அத்தனையும், அதையெல்லாம் தாண்டி வெளிநாடுகளுக்கு போய் 8 லட்சம் ரூபாயை முதலீடாக கொண்டு வந்து தொழில் வளத்தை பெருக்குகிறாரே, ஒரே நேரத்தில் நரிக்குறவர் வீட்டுக்கு போகிறார், சாப்பிடுகிறார், அவர்களை மலைவாழ் மக்களாக அறிவிக்கிறார். அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு போகிறார், 8 லட்சம் கோடியை கொண்டு வருகிறார். அவருக்கு அடுத்த நாள் எங்காவது ஒரு இடத்துல, ஒரு ஊராட்சியில நின்று அந்த ஊராட்சிக்கு எல்லா பணமும் போயிருக்கான்னு பாக்குறார். இப்படி எல்லா தரப்பு மக்களையும் தன் இதயத்திலே ஏந்தி தன்னுடைய தந்தையை போலவே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சருக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.